ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மை வீத்ரி மெம்பர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் வந்து ரொம்ப ஆவலை காத்துட்டு இருக்கோம், எப்போ தான் எம்டி வருவார், எம்டிக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதா, அப்படின்னு பேமெண்ட் எப்போ வரும், அந்த மாதிரிலாம் நிறையவே யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு வந்து செப்டம்பர் 2, ஸோ இன்னையோட வந்து 60 நாள் ஆகுது. இப்போ வரைக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயிலில் தான் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ 60 நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஸ்டாட்டுட்டரி பெயிலில் வந்து அவங்க கண்டிப்பாக அதை வந்து கேன்சல் பண்ணவே முடியாது. ஸோ வெளியே வர்றதுக்கு ஒரு 100% இல்லைனாலும் 90% வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்ம எம்டி வெளியே வருவார், வந்து எல்லாத்துக்குமே வந்து பேமெண்ட் போடுவார். எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். நமக்கு மைவித்ரி எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்துச்சோ அதை விட நம்ம பயங்கரமான சப்போர்ட்டை மைவித்ரிக்கு கொடுக்கணும். மைவித்ரிங்கிறது வெறும் கம்பெனி இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்தது தான் மைவித்ரி. ஒரு ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மைவித்ரிக்கும் நம்ம மெம்பர்ஸான நாம வந்து ரொம்பவே முக்கியம். செப்டம்பர் 2 ஆன இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ கண்டிப்பாக வந்து பெயில் அப்ளை பண்ண போகிறாங்க. அப்படி இல்லைன்னா செப்டம்பர் 5 வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேமெண்ட்டை பற்றி கண்டிப்பாக நம்ம எம்டி வந்து வெளியே வந்தோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவார், அவரோட எம்டி ஃபோரம் சேனலில் அப்டேட் பண்ணுவார். வெயிட் பண்ணுங்கள் எல்லாருமே. கேடிவி இன்வெஸ்டிகேஷன் பற்றி நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க வீடியோ. ஸோ கார்த்திக் சார் வந்து சொன்னது எப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு போட்ட இடபிள்யூட கவுண்டர் ஃபைல் வந்து கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து பார்த்துருங்க. ஸோ இது வந்து பேசிக் லெவல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான், யாரும் வந்து பயப்பட வேண்டாம். ஸோ இன்றைக்கி வந்து பெயில் அப்ளை பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கே கூட வெளியே வர்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செப்டம்பர் 5 வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். செப்டம்பர் 5 அவர் வந்து வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், எல்லாருமே அமைதியாக இருங்க. நியூவாக அமௌண்ட் வந்து போட்ட மெம்பர்ஸ் எல்லாமே பேமெண்ட் வரலன்னு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேப்சா பார்க்குறது இல்லைன்னு சொல்லிட்டுருக்கீங்க, நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். செப்டம்பர் 5 வரைக்குமே எம்டி வந்து போகும்போதே சொல்லிட்டு தான் போயிருக்காரு, இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம், ஆனால் வெளியே வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக பேமெண்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கண்டிப்பாக அமௌண்ட் வரும், இல்லை பாசிட்டிவோடு இருங்க. எத்தனை தடை வந்தாலும் அதை வந்து இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, அணுகுண்டு போட்ட ஜப்பான் தான் மீண்டெழுந்து உலக வல்லரசாக மாறிச்சு. அது மாதிரி மைவித்ரி எத்தனை விதமாக டிஸ்டர்ப் பண்ணி என்ன தாட்டையும் கிடைச்சாலும் திரும்ப நான் மீண்டு வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸை கிரியேட் பண்ணி எந்த நபருக்குமே லாஸ் இல்லாத அளவுக்கு சூழல் உருவாக்குறதுக்கான எல்லா முயற்சியும் செய்வாங்க.